வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி நடந்துகிட்ருக்கு, கோல்டு சில்வர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து சார்ட் மூலிமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வர சனிக்கிழமை அதாவது 15ஆம் தேதி சென்னையில் ஃப்ரீ டெக்னிக்கல் கிளாஸ் இருக்குது. நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா 2வது மாடி முதல் தெரு வெல்கம் காலனி அண்ணாநகர் வெஸ்ட் சென்னை. இதுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் விட்டாவே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் புக் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபார்ம் அப்படின்றது வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் இந்த ஃபார்ம் அப்படின்றது இருக்குது. அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் ஷீட்டு புக் ஆயிரும். இந்த டெக்னிக்கல் கிளாஸில் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் ஸ்டடிஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து 100 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நிஃப்டியெல்லாம் வந்து நாளைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி நேற்றே சொல்லியிருந்தோம். அதுபோல் தான் ஏறியிருக்கு. இன்றைக்கி ஃபுல் பையிங்கில் இருக்கிறனால மேலே போக தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து 12,050 அப்படிங்கிறதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் வீக், அப்படி இல்லைன்னா இன்றைக்கி மேலே போக வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபுல் பையிங்கில் தான் இருக்குது. மேலே எவ்வளோ தூரம் போக வாய்ப்புகள் இருக்குதுன்னா 12,120 இருக்குது, 12,200 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் மேலே தான் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி நல்லா மேலே ஓப்பன் ஆகிருக்கனால இங்கேருந்து எங்கே போக வாய்ப்புகள் இருக்குன்னா 12,120 கீழே தான் வீக் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இது ஃபுல் பையிங்கில் தான் இருக்குது. 31,700 to 800 வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் லெவல் 31,120. கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஜிங்க் இல்லை அல்ஃபாபெட்டிக்லே பார்த்துடலாம். அலுமினி, அலுமினியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகியிருக்கனால ஹவர்லி கேண்டில், டெய்லி கேண்டில், ஹவர்லி கேண்டில் அவர்லி கண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 100, அதாவது இன்றைக்கி கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகியிருந்தாலுமே கூட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. மேலே போனாலும் கீழே இறங்கும் அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணுது. பை அப்படின்றது இந்த 138.5 இருக்கு இல்லைங்களா, இது தான் அதாவது கிட்டத்தட்ட நேற்று ஹை. அந்த ஹையை தன்னா மட்டும்தான் பையு. அப்படி இல்லைன்னா ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம காப்பர் பார்க்கலாம். காப்பர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகியிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 432.50 ஓப்பன் ஆகியிருக்கு. ஹவர்லி கேண்டில் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 15 மினிட். இன்றைக்கி வீக் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வீக் ஆகும் அப்படின்னு சொன்னால் 430 ரூபாய்க்கு கீழே தான் வீக். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் பார்க்குறோம். அந்த மேலே போகிறது எது வரைக்கும் போகும்னா 436 வரைக்கும் குறைஞ்சபட்சம் போகிற மாதிரி தான் இருக்குது. 436 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. பையிங்கில் இருக்குது. 430 கீழே தான் கொஞ்சம் வீக். குரூடாயில், குரூடாயில் பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு லெவல் கொஞ்சம் கீழே வரும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுபோல் கீழே வந்துருச்சு. இன்றைக்கி இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் 3,553 அந்த சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, அந்த 3,553 அப்படிங்கிறத கட் பண்ணுனா தான் இன்றைக்கி வந்து வீக்காக இருக்குது. 3,553 கட் பண்ணால் வீக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்து மேலே போக சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம்.
53 கட் பண்ணாத வீக்கு, அப்படி இல்லைனா கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங் பை அப்படின்றது 630க்கு மேலே தான். ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறது 630க்கு மேலே தான். 553க்கு கீழே போனால் வீக்காக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சான்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, கொஞ்சம் செல்லிங் தான் இண்டிகேட் பண்ணுது. அடுத்து கோல்டு பார்த்துடலாம். கோல்டு பொறுத்த வரைக்கும் நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த லெவலை தாண்டினா மட்டும்தான் பையன்னு சொல்லி தாண்டவே இல்லை, அப்படியே கீழே வந்துருச்சு. இன்றைக்கி தெளிவான இண்டிகேஷன் அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கிறது இன்றைக்கி செல்லிங்கில் தான் இருக்குது. பையிங்கிறது சான்ஸ் இல்லை இன்றைக்கி. 40 650 தாண்டினா மட்டும்தான் பை, அப்படி இல்லைன்னா இந்த 40 300 நேற்று சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த லெவல் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த லெவல் 200 வரைக்கும் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா, லெட் மினியை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம். டெய்லி கேண்டில், ஹவர்லி கேண்டில் அதிக பை அப்படிங்கிறது இல்லை, மேலே போனாலும் மறுபடியும் கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது. இந்த 1.618 143 70 இருக்கு இல்லைங்களா, இதை தாண்டிச்சுன்னா வேணால் ஒரு 1 ரூபா ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. 1.618 தாண்டும் பொழுது ஒரு 1 ரூபா இந்த 44 அதோட 100% அது வரைக்கும் போயிட்டு அவர் மறுபடியும் கீழே வர மாதிரி இருக்குது. அடுத்து மென்தாயில் நிறைய பேர் பண்ணுறதில்ல, அதனால் அதை பார்க்க வேண்டாம். நேச்சுரல் கேஸ் நேச்சுரல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 124 டார்கெட் கொடுத்தோம், அந்த 124 நோக்கி தான் கீழே வந்துகிட்டு இருக்கு. நேற்று இங்கே ரெக்கவர் ஆகும்னு எதிர்பார்த்தோம், ரெக்கவர் ஆகலை. ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. பையிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை. 124 வந்தால் தான் பையிங் அப்படிங்கிறது வர மாதிரி இருக்குது. 124 கீழே வரைக்கும் சான்ஸ். இந்த 124 87 நேற்றே போட்ட கூடு தான், அது வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். அடுத்து நிக்கல். நிக்கலை பொறுத்த வரைக்கும் நேற்று இந்த ரெண்டு கோட்டுக்குள்ளேருந்து இன்றைக்கி இந்த கோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகியிருக்காங்க. டெய்லி கேண்டில் பார்க்கலாம். டெய்லி கேண்டில் ஓகே, இன்றைக்கி நிக்கல் மேலே போயிடும் அப்படி தான் தெரியுது. இன்றைக்கி நிக்கல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 948 கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கீழே வர மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. நிக்கல் பையிங்கில் தான் இருக்குது, பையிங்கில் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து நிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட் ஏற மாதிரி இருக்குது. 974 வரைக்கும் கூட வர மாதிரி இருக்குது. சில்வர் நம்ம நேற்று இந்த பாக்ஸ் சொன்னோம், நேற்று அந்த ஹைக்கு மேலே தான் மேலே போனால் போகும்னு சொன்னோம், அதுக்கு மேலே போகலை, வீக்காக தான் இருக்குது. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும், 45 600 வரைக்கும் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பையிங் அப்படிங்கிறது இல்லை, செல்லிங்கில் தான் இருக்குது. பையிங் அப்படிங்கிறது எதுக்கு மேலே பையிங் அப்படின்னா, 46 270க்கு மேலே தான் பை. அடுத்து ஜிங்க் மினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இங்கேருந்து ரெக்கவர் ஆகிட்டு கீழே வரணும், ஆனால் கொஞ்சம் மேலே போயிருக்கு. இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, பையிங் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் மேலே போனாலும் மறுபடியும் கீழே தான் வர மாதிரி இருக்குது, பையிங் இல்லை. இந்த 170 ரூபா இருக்குல்ல, நேற்றோட ஹை கிட்ட தான், நேற்றோட ஹை தன்னா மட்டும்தான் பை. பை இப்போ இல்லை, மேலே போனாலும் மறுபடியும், அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்சு தான் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து ரேஞ்சுக்குள்ளே தான் நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழ் ரேஞ்சு இது, மேல் ரேஞ்சு இது, இது இந்த இதை ரேஞ்ச் ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.